கத்திஜா கத்திஜா உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல கூட்டிகிட்டு வா, அப்படியே ப்ரீ ஆண்டிய கூட கூட்டிகிட்டு வா சரியா? ஓகே மம்மி, நான் போயிட்டு கூட்டிகிட்டு வரேன். அப்படியே சஞ்சல் வீட்டுக்கு போயிட்டு சஞ்சலையும் கூட்டிகிட்டு வா சரியா? ஓகே மம்மி. ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் அம்மா தான் உங்கள் எல்லாரையும் இன்வைட் பண்ணாங்க, பட் ஆனால் எதுக்குன்னெலாம் எனக்கு தெரியல. ஆண்டி எதுக்கு கூட்டி வருப்பாங்க? ஏதாவது கேம் ஏதாவது கண்டக்ட் பண்ண போகிறாங்களோ? கேம் எல்லாம் கிடையாது பசங்களா, அதை விட சூப்பரான ஒரு ட்ரீட் தான் உங்களுக்கு வைக்க போகிறேன். இன்னைக்கு ரம்ஜான், ஸோ பிரியாணி வந்து எல்லார் வீட்டுக்கும் நான் கொடுத்துட்டேன். நீங்கள் சாப்பிட்டீங்களா என்னன்னு தெரியல எனக்கு. இப்போ ஈவினிங் டைம் ஆகிடுச்சுல, உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு பிஸ்கெட் ட்ரீட் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இங்கே கூப்பிட்டுருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிஸ்கெட்ஸ் இருக்குது, எதுவுமே வந்து சேமே கிடையாது. சால்ட் பிஸ்கெட்டு, அதுக்கப்புறம் க்ரீம் பிஸ்கெட், உள்ளே வந்து இந்த சாக்லேட் இருக்கும்ல அந்த பிஸ்கெட், அதுக்கப்புறம் கடைசியாக ஒரே ஒரு மஞ்சு. நான் வந்து ஷாப்புக்கு போயிருந்தேன்னா உங்களுடைய ஞாபகம் எல்லாம் வந்துச்சு. ஸோ நிறைய ஸ்நாக்ஸ் உங்களுக்காக நான் வாங்கியிருக்கேன். ஸோ இந்த பிஸ்கெட்ஸ் எல்லாம் வச்சு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு வந்து நான் ட்ரீட்டாக கொடுக்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு என்ன எடுக்கலாம்? ஓகே, ஓரியோ பிஸ்கெட் பிங்க் கலர் இருக்குல்ல, அதை எடுக்கலாம். ஸோ இப்போ நான் பண்ண போகிறதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து டபுள் லேயர் ஓரியோ பிஸ்கெட் தான் வந்து நான் இப்போ பண்ணி உங்களுக்கு தரப்போகிறேன்னா, என்கிட்ட வந்து வீட்டில் கொஞ்சம் நியூட்டெல்லாம் இருக்குது. ஸோ அந்த நியூட்டெல்லாம் வந்து நல்லா மேலே வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா வந்து இன்னொரு பிஸ்கெட் எடுத்து அதில் லைட்டாக வந்து ஒட்டிக்கிறேன். அப்போ தான் வந்து ரெண்டு பிஸ்கெட்டை வந்து நல்லா வந்து ஒட்டும். இது பார்த்தீங்கன்னா வந்து டபுள் பர்கர் பிஸ்கெட். இது மேலே வந்து ஒரு குட்டியாக வந்து ஜேம்ஸ் வச்சுருக்கேன். நல்லா சூப்பர் அண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். கத்திஜாக்கு நான் வீட்டில் வந்து இந்த மாதிரி நிறைய செஞ்சு தருவேன். கத்திஜா ரொம்பவே ஆசைப்பட்டு சாப்பிடுவான். இது பாருங்கள், மேலே வந்து பிங்க் கலர் ஃப்ளேவரில் இருக்க ஓரியோ பிஸ்கெட், கீழே வந்து பார்த்தீங்கன்னா வந்து நார்மலாக இருக்கும்ல ஒயிட் கலர் க்ரீம் வச்ச ஓரியோ பிஸ்கெட், அது ரெண்டும் இருக்குது. இது கூட எக்ஸ்ட்ராவாக வந்து பார்த்தீங்கன்னா ஓரியோ பிஸ்கெட்ஸ், சாரி நியூட்டெல்லாவும் வந்து சேர்ந்து இருக்குது. இது வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த பிஸ்கெட்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பிஸ்கெட்டில் வந்து க்ரீம் இருக்குல்ல, அதை மட்டும் எடுத்து மேலே மட்டும் வந்து க்ரீம் இல்லாத பிஸ்கெட்டை வந்து மேலே வச்சுருக்கேன், மேலேயும் கீழேயும் வச்சுருக்கேன். ஸோ மேலே வந்து குட்டியாக ஒரு டெக்கரேஷனுக்காக வந்து ஜேம்ஸும் வந்து இதிலையே வச்சுட்டேன். ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது நீங்கள் பர்கர் மாதிரி கரைச்சி சாப்பிட்டீங்கன்னா. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து க்ரீட்டோடைய ஜிம் ஜாம் பிஸ்கெட் செம்மையாக இருக்கும். ஸோ இது கூட பார்த்தீங்கன்னா வந்து மஞ்ச் நம்ம சேர்த்து தான் சாப்பிட போகிறோம். இது ஒன்றுமே இல்லை, சிம்பிளாக வந்து இது சென்டர்லேயே நான் வந்து மஞ்ச் வச்சு மேலேயும் கீழேயும் வந்து ஜிம் ஜாம் க்ரீட் பிஸ்கெட் வந்து வைக்க போகிறேன். ரொம்பவே சூப்பர் அண்ட் டேஸ்டியாக இருக்கும் இந்த பிஸ்கெட். நீங்கள் வீட்டில் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ த்ரீ பிஸ்கெட் மட்டும் வச்சா போதும், ஏன்னா ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னா நமக்கு கிடைக்கவும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்ல. கமலுக்கு இந்த ட்ரீட் பிஸ்கெட்டை நான் இப்போ கொடுக்குறேன், ஓகேவா? அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா டார்க் ஃபேண்டசி, யாருக்கெல்லாம் டார்க் ஃபேண்டசி ரொம்ப பிடிக்கும் சொல்லுங்கள். ஆண்டி எனக்கு டார்க் ஃபேண்டசி ரொம்ப பிடிக்கும் ஆண்டி, எனக்கு கொடுங்க ஆண்டி. ஓ, தமன்னாக்கு ரொம்ப பிடிக்குமோ இந்த பிஸ்கெட். ஓகே, அப்போ கண்டிப்பாக வந்து உனக்கு தான் இந்த ட்ரீட் சரியா? இதுவும் ஒன்றும் இல்லை, சிம்பிளாக வந்து லைட்டாக ஜிம் ஜாம் பிஸ்கெட் இருக்குல்ல, ட்ரீட்டோடைய ஜிம் ஜாம் பிஸ்கெட், அது வந்து ஃபஸ்ட்டு நான் கமலுக்கு கொடுத்தேன்ல, அது பேலன்ஸ் இருந்துச்சு, அதில் ஃபுல்லாக நியூட்டெல்லாம் அப்ளை பண்ணுறேன். அதுக்கப்புறமா நடுவில் பார்த்தீங்கன்னா இந்த டார்க் ஃபேண்டசி பிஸ்கெட்டை வைக்கிறேன். இன்னொரு பீஸ் ஜிம் ஜாம் பிஸ்கெட் எடுத்து கீழேயும் வந்து வச்சுக்கலாம். அதாவது மேலேயும் கீழேயும் பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து ஜிம் ஜாம் பிஸ்கெட் வந்து வச்சுருக்கோம். அண்ட் தென் கொஞ்சம் இந்த ஜீரக மிட்டாய் இருக்கும்ல, அதெல்லாம் வந்து நாங்கள் சின்ன வயசில் இருக்கும்போது வந்து பள்ளி மிட்டாய் அப்படின்னு தான் சொல்லுவோம் நாங்கள், அதுவும் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ அதை வந்து லைட்டாக நான் இந்த பிளேட்டில் போட்டு அதுக்கப்புறமா அந்த ஜிம் ஜாம் ட்ரீட் பிஸ்கெட் இருக்குல்ல, ஹாக் ஃபேண்டசி வந்து சென்டரில் வச்சோம். ஸோ இது வந்து நான் பிளேட்டை வச்சு நான் தமன்னா கொடுக்க போகிறேன். ஓகே, இன்னும் நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் மெத்தடில் கூட நம்ம பண்ணலாம், பட் ஆனால் எனக்கு இப்போ டைம் இல்லை. ஸோ நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி நான் டைரெக்டாக வைக்கிறேன். உங்களுக்கு என்னென்ன பிஸ்கெட்ஸ் வேணுமோ தாராளமாக சாப்பிடுங்க, கூடி சண்டை போடாமல் எடுத்துக்கோங்க, கூச்சப்படாமல் எடுத்துக்கோங்க, இது எல்லாமே உங்களுக்கு தான். ஸோ ஈவினிங் ஃபுல்லாகவும் சாப்பிடலாம், உங்களுக்கு வீட்டில் வேணும்னாலும் எடுத்து போய் நீங்கள் சாப்பிடலாம் சரியா? ஓகேவா? ஸோ இந்த பிஸ்கெட் கூட சூப்பராக இருக்கும். இது வந்து பவுன்ஸ் பிஸ்கெட், அதுக்கப்புறம் பட்டர் பிஸ்கெட் இருக்குது. இது பார்த்திங்கன்னா வந்து பார்லே மொனாக்கோ பிஸ்கெட், இது வந்து சால்ட் உப்பு பிஸ்கெட்னு நாங்கள்லாம் சொல்லுவோம். ஸோ இந்த உப்பு பிஸ்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போகிறேன்ட்டு, என்கிட்ட வந்து ஒரு சாஸ் குட்டி பேக்கெட் இருக்குது. ஸோ அந்த சாஸை வச்சு தான் வந்து சூப்பராக இது ஒரு சால்ட் பர்கர் பிஸ்கெட் வந்து பண்ண போகிறேன். அடியில் வந்து ஒரு பிஸ்கெட் எடுத்துட்டு இந்த மாதிரி வந்து ஜாமை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு மேலே ஒரு பிஸ்கெட்டை வச்சுக்கலாம். ஸோ இது ரெண்டுமே வந்து ஒட்டிக்கும், ஓகேவா? அதுக்கப்புறமா ஸ்மைலிஸ்க்கு மாதிரி ரெண்டு ஐஸ் வச்சுட்டு நல்லா ஸ்மைல் பண்ணுற மாதிரி நம்ம இந்த மாதிரி வந்து சாஸை வச்சு டெக்கரேஷன் பண்ணியாச்சு. இந்த பிஸ்கெட் கூட வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் சாஸோட. ஓகே, நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஸ்மைலி பண்ணோம்ல, இப்போ வந்து அந்த ஹோல்ஸ் இருக்குல்ல அங்கேயே வந்து ஐஸ் வச்சுட்டு வேறு மாதிரியான ஒரு ஸ்மைலி. இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வாய மூடிட்டு சும்மா இருக்கிற மாதிரியான ஸ்மைலி. அண்ட் இன்னொரு பிஸ்கெட் எடுத்துகிட்டு கொஞ்சம் டல்லாக இருக்கிற ஸ்மைலி வந்து பண்ணலாம். அந்த மாதிரி வந்து நிறைய ஸ்மைலி நம்ம பண்ணிக்கிட்டே போகலாம். ஸோ உங்களுக்கு வேணும்னா நான் இங்கே சாஸ் அண்ட் இந்த பிஸ்கெட்ஸ் எல்லாம் வைக்கிறேன், உங்களுக்கு என்னென்ன மாதிரியான ஸ்மைலிஸ் வேணுமோ அதெல்லாம் பண்ணிக்கோங்க குட்டீஸ், ஓகேவா? ஸோ எனக்கு நிறைய வேலை இருக்குது, உங்கள் அம்மா வேற வந்து கடைக்கு என்னை கூப்பிட்டாங்க, நான் போயிட்டு வரேன். நீங்கள் இந்த பிஸ்கெட் எல்லாமே காலி பண்ணிடுங்க, இன்கேஸ் உங்களுக்கு ஃபுல்லாகிடுச்சுன்னா அப்புறமா கூட ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுட்டு அப்புறமா கூட சாப்பிடுங்க.
நான் ஒன் மோர் திங் மறந்தே போயிட்டேன் பாருங்களேன். ஸோ பின்னாடி இருக்கிற அந்த சீஸ் பால்ஸ் தான், இந்த சீஸ் பால் கூட ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஆக்சுவலி நான் என்ன நினச்சேன்னா சால்ட் பிஸ்கெட்டில் சென்டரில் சாஸ் வச்சுட்டு இந்த பால்ஸை வந்து நான் வைக்கலாம், வச்சு சாப்பிட ரொம்பவே சூப்பராக இருக்கும்னு நினைச்சேன். பட் ஆனால் வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி நான் மறந்துட்டேன், ரொம்பவே சாரி. சரி ஓகே, இந்த பால்ஸை வந்து நீங்கள் வந்து ஷேர் பண்ணி எடுத்துக்கோங்க ஓகேவா. நான் வந்து கடைக்கு போயிட்டு வரேன். கதீஜா நீ வந்து பத்திரமா சேஃபாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இரு ஓகேவா, எங்கேயும் போவாத. சாரி பானு, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. நீங்க கொடுத்த பிரியாணி செம்ம டேஸ்டியா இருந்துச்சு. ஓகே நம்ம கடைக்கு போலாமா? ஆ ஓகே, கடைக்கு போகலாம். இங்கே இருக்க மார்க்கெட்டு அப்புறம் இந்த ட்ரெஸ் கடைங்க அதெல்லாம் எனக்கு கொஞ்சம் காட்டிடுங்க, ஏன்னா இந்த ஏரியா எனக்கு புதுசா. ஸோ எந்த கடையில் எந்த மாதிரி இருக்கும்னு எனக்கு தெரியாது. அதுக்கு என்ன பானு, கண்டிப்பா நான் உங்களுக்கு காட்டிடுறேன். ரொம்ப நாளா கேட்கணும்ட்டு. உங்க வயிறு பெருசா இருக்கு, இது என்ன தொப்பையா இல்லை கன்சீவா இருக்கீங்களா? ஆமா பிரியாக்கா, நான் பிரெக்னண்டா இருக்கேன், இப்போதான் எனக்கு 5 மந்த் ஆகுது. ஓஹோ, ரொம்ப ஸ்லிம்மாக இருக்கீங்களா, அதனால தான் நான் கேட்டேன், வயிறு மட்டும் தொப்பையாக இருக்கேன்ட்டு. ஓகே சரிங்க பசங்களா, நாங்கள்லாம் கடைக்கு போயிட்டு வந்துடுறோம், பத்திரமா கத்திஜாவை பார்த்துக்கணும் ஓகேவா?